කාලගුණය කොහොම වුණත් රයිනෝ නම් වහලට සේෆ් තමයි මුළු ගෙදරම. அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் முதற்கர விளையாட்டு இணையதளம் devpapri.com இன் தமிழ் கிரிக்கெட் சீனாக உங்களை சந்திக்கின்றேன். அந்த வகையிலே லங்கா பிரீமியர் லீக் தொடரிலே இன்றைய தினம் முதலாவது குவாலிஃபயர் போட்டி நடைபெற்றது. முதலாவது எலிமினேட்டர் போட்டியில் வெற்றி பெற்றிருந்த தம்புள்ள ஜெயன்ஸ் அணியினர் இரண்டாவது குவாலிஃபயர் போட்டிக்கு தகுதி பெற்றிருந்தார்கள். அந்த வகையிலே ஜாஃப்னா கிங்ஸ் மற்றும் கோல் கிளேடியேட்டர்ஸ் ஆகிய அணிகளுக்கு இடையிலான இந்த முதலாவது குவாலிஃபயர் போட்டியிலே 64 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற கோல் கிளேடியேட்டர்ஸ் அணியினர் தங்களுடைய இறுதிப் போட்டிக்கான இடத்தினை தக்க வைத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருந்தவர்களாக இந்த வருடத்திலே 4 போட்டிகளில் கோல் கிளேடியேட்டர்ஸ் மற்றும் ஜாஃப்னா கிங்ஸ் ஆகிய அணிகள் பல பரீட்சை நடத்தியிருக்கின்றன. அந்த வகையில் 3 போட்டிகளில் கோல் கிளேடியேட்டர்ஸ் அணியினர் வெற்றி பெற்றிருப்பதுடன் 1 போட்டியில் மாத்திரமே ஜாஃப்னா கிங்ஸ் அணியினர் வெற்றியினை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைய போட்டியை பொறுத்தவரையில் கோல் கிளேடியேட்டர்ஸ் அணியானது மிகச்சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தை பிரதிபலித்திருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக அந்த அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களான குசல் மெண்டிஸ் மற்றும் தனுஷ்க குணதிலக் ஆகியோர் முதல் விக்கெட்டுக்காக 121 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள். இந்த இணைப்பாட்டமானது எல்பிஎல் தொடரை பொறுத்தவரையிலே பெறப்பட்ட முதலாவது விக்கெட்டுக்காக அதிகூடிய இணைப்பாட்டமாகவும் பதிவாகியிருந்தது. இவர்களிடையில் மிகச்சிறந்த ஒரு இணைப்பாட்டம் கட்டியெழுப்பப்பட்டதுடன் 85 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார் குசல் மெண்டிஸ். இந்த எல்பிஎல் தொடரிலே தன்னுடைய முதலாவது அரை சதத்தை பதிவு செய்தது மாத்திரமின்றி மிகச்சிறப்பாக இந்த 85 ஓட்டங்களை 53 பந்துகளுக்கு பெற்றுக் கொடுத்திருந்தார். அதே நேரம் தனுஷ்க குணதிலக் 55 ஓட்டங்களை 42 பந்துகளுக்கு பெற்றுக் கொடுத்திருந்தார். இறுதியாக பானுக ராஜபக்ச 15 பந்துகளில் 25 ஓட்டங்களை விழா செய்ததுடன் கோல் கிளேடியேட்டர்ஸ் அணியானது தங்களுடைய 20 ஓவருக்கு நிறைவே 188 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. இந்த ஆட்களத்தை பொறுத்தவரையிலே மிகச்சிறந்த ஒரு ஓட்ட எண்ணிக்கையாகவும் இந்த ஓட்ட எண்ணிக்கை அமைந்திருந்தது. ஜாஃப்னா கிங்ஸ் அணியை பொறுத்தவரையிலே திசர பிரேரா மற்றும் முகா பிரியாஸ் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார்கள். பதிலுக்கு திருப்படுத்த ஆடிய ஜாஃப்னா கிங்ஸ் அணியை பொறுத்தவரையிலே ஆரம்பத்திலிருந்து தடுமாற தொடங்கியிருந்தது. குறிப்பாக அந்த அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரரான ரஹமத்துல்லா குர்பாஸ் மாத்திரம் சிறப்பாக விளையாடி 59 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள ஏனைய துடுப்பாட்ட வீரர்கள் அனைவரும் மோசமாக துடுப்பாட்ட ஆடி இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அது மாத்திரமின்றி அந்த அணியை பொறுத்தவரையிலே வணிந்து வசனங்க மாத்திரம் அவருக்கு அடுத்தபடியாக 29 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஏனைய துடுப்பாட்ட வீரர்கள் அனைவரும் ஒற்றை எழுக்க ஓட்டங்களுடன் ஆட்டமடைந்து வெளியேறியிருந்தார்கள். குறிப்பாக இந்த போட்டியை பொறுத்தவரையிலே மிகச்சிறப்பாக பந்து வீசியிருந்தார் மாலிங்க, அதாவது லசித் மாலிங்க பாணியில் பந்து வீசக்கூடிய கோல் கிளேடியேட்டர்ஸ் அணியின் வேக பந்து வீச்சாளர் நுவான் துஷார. இவர் 13 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளை வித்தியாசத்தில் இருந்தார். இவரின் இந்த மிகச்சிறந்த பந்து வீச்சு மற்றும் தனுஷ்க குணதிலக மற்றும் குசல் மெண்டிஸ் ஆகியோருக்கு இடையில் இடம்பெற்ற அந்த இணைப்பாட்டம் என்பன கோல் கிளேடியேட்டர்ஸ் அணிக்கு மிகச்சிறந்த ஒரு வெற்றியினை பதிவு செய்து கொடுத்திருக்கின்றது. அது மாத்திரமின்றி அவர்கள் இம்முறை எல்பிஎல் தொடரில் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் முதலாவது அணியாக பார்க்கப்படுகின்றார்கள். அந்த வகையிலே இன்னும் ஒரு போட்டி எஞ்சியிருக்கின்றது. இந்த எல்பிஎல் தொடரை பொறுத்தவரையில் இறுதிப் போட்டிக்கு முன்னர் அதாவது ஜாஃப்னா கிங்ஸ் மற்றும் எலிமினேட்டர் போட்டியில் வெற்றி பெற்ற தம்புள்ள ஜெயன்ஸ் ஆகிய அணிகளுக்கிடையிலான போட்டி. இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டியில் கோல் கிளேடியேட்டர்ஸ் அணியை எதிர்கொள்ளும். அந்த வகையிலே அடுத்தடுத்த போட்டிகள் தொடர்பான விவரங்களை தருவதற்காக நான் காத்திருக்கின்றேன். அந்த வகையில் இந்த தமிழ் கிரிக்கெட்சியை நிறைவு செய்து கொள்கின்றேன். நான் ஆறுமுகம் பிரதாப். நன்றி, வணக்கம். விளையாட்டு தகவல்கள் அனைத்தையும் அதே நேரத்தில் உங்கள் கைகளுக்கே பெற்றுக்கொள்ள அறிமுகமாகின்றது த பப்பரி நியூஸ் அலர்ட்ஸ். இந்த சிறந்த வாய்ப்பை தவறவிட வேண்டாம். சேவையை பெற ஸ்போர்ட்ஸ் என டைப் செய்து 6 8 க்கு அனுப்பவும். மாதாந்த 30 ரூபாய் மட்டுமே. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.